வணக்கம் மாணவர்களே, மீண்டும் தமிழ் மொழி பாடத்தில் சந்திக்கின்றோம். இன்றைய பாட தலைப்பு காலப்பெயர். நான் உங்கள் ஆசிரியை உமா. மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே பெயர்ச்சொல் வகைகளை படித்திருப்பீர்கள். பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். சரி மாணவர்களே, அதில் இன்று நாம் பார்க்கவிருப்பது காலப்பெயர். ஏதேனும் ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். சரி மாணவர்களே, நாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இங்கே பார்க்கவிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை, இது கிழமையை காட்டுவதால் இது காலப்பெயர். கிழமை என்பது ஒரு காலத்தை காட்டுகின்றது இல்லையா? அடுத்து கோடைக்காலம், இதுவும் காலத்தை காட்டுகின்றது. கோடைக்காலம் என்பது வெயில் காலமாகும். அடுத்து மாலை, மாலை நேரம் இல்லையா, அதனால அதுவும் காலப்பெயர். அடுத்து வாரம், பள்ளி விடுமுறை, தை, தை என்பது தை மாதம். நேற்று, புதன், காலை, இவை அனைத்துமே காலத்தை காட்டுவதால் காலப்பெயர் என்று நாம் கூறுகின்றோம். அடுத்து நாம் வாக்கியத்தில் பார்ப்போம். முதல் வாக்கியம், கடந்த புதன்கிழமை என் அக்காவின் திருமணம் நடைபெற்றது. இங்கே புதன்கிழமை என்பது காலப்பெயராகும். கோடை காலத்தில் வெயில் கடுமையாக இருந்தது. ஆம், இங்கே கோடை காலத்தில் என்பது காலப்பெயராகும். தை மாதத்தில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படும். தை என்பது காலப்பெயர் ஆகும். காலத்தை காட்டும் அனைத்து சொற்களுமே காலப்பெயராகும். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.